நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் நேயர்களே இன்றைய நேரில் பற்றி பார்க்கலாம் வடக்கு அட்லாண்டிக் கடலில் புதிதாக உருவாகியுள்ள இர்மா புயலால் அமெரிக்காவின் சில பகுதிகளும் கரீபியன் கடல் நாடுகளும் பலத்த பாதிப்பை சந்திக்கும் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது களம் இறங்கிவிட்டதை உணராத தமிழ் டுவிட்டர்ஸ் அனைவருக்கும் இதுவும் களமே பலகலம் பொருதும் நாம் என்று கமலஹாசன் ட்வீட் செய்துள்ளார் குமாரசாமி என்ற நீதிபதி கொடுத்த தீர்ப்பு தவறு தெரிந்த பின்னரும் அவர் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் நீதி அரசர்களின் மீது புகார் வருகையில் விசாரணை மேற்கொள்ளாதது ஏன் உச்ச உச்சநீதிமன்ற அரசர்கள் பதவிக்காலம் முடிந்து அரசியல் ஆட்சிகளின் ஆதரவோடு மனித உரிமை ஆணையம் போன்ற பதவிகளை வகிப்பது ஏன் இதற்கு உச்சநீதிமன்றம் பதிலுரைத்தால் நிச்சயம் அரசியல் கட்சிகளுக்கு வரும் தவறான நிதி அரசியல்வாதிகளுக்கு சேரும் பணம் எல்லாம் வெளிச்சத்திற்கு வரும் அரசியல்வாதிகளின் சொத்து மதிப்பு தேர்தல் வெற்றிக்கு பின்னர் திடீரென பலமுடங்கு உயர்வது குறித்து விசாரணை நடத்தாதது ஏன் என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது பெங்களூருவில் மூத்த பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ் உடல் இருபத்தோரு குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது இறுதிச் சடங்கில் கர்நாடக முதல்வர் சித்தராமையா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் செவ்வாய் என்று பெங்களூரில் பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ் இந்து வீரியர்களால் கொல்லப்பட்டார் கௌரி கொல்லப்பட்டதை கண்டித்தும் மதவரியை தூண்டிவிடும் பாஜக அரசை கண்டித்தும் சென்னை சேப்பாக்கம் அரசினர் விருந்தினர் மாளிகை அருகே அன்று தமிழக பத்திரிகையாளர்கள் சார்பில் நடத்தப்பட்ட போராட்டத்தில் பங்கேற்றனர் ஜாக் ஜாக்டேர்ஜியோ இரண்டாக உடைந்து ஒரு பிரிவு வேலைநிறுத்தம் வாபஸ் என்று அறிவிப்பு முதலமைச்சர் மீது நம்பிக்கை வைத்து செப்டம்பர் ஏழாம் தேதி முதல் நடத்துவதாக இருந்த வேலைநிறுத்தம் வாபஸ் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை தாம்பரத்தில் ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை அதிகாரி ராமன் வீட்டை உடைத்து முன்னூறு சவரன் நகை ரூபாய் ஐந்து லட்சம் கொள்ளை மர்ம நபர்களுக்கு போலீசார் வளைவீச்சு மெரினாவில் ஜெயலலிதா நினைவிடத்தில் போராட்டம் நடத்தி கைதான இருபத்தி ஏழு மாணவர்கள் ஜாமீனில் விடுவிப்பு வரும் ஒன்பதாம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் நீட் சட்ட நீக்கல் எதிர்ப்பு போராட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் அறிவித்துள்ளார் மியான்மர் நாட்டின் ரகைன் மாகாணத்தில் சிறுபான்மையினராக விளங்கும் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் மீதான தாக்குதல்களால் ஏற்பட்டுள்ள மனிதநேய நெருக்கடி தொடர்ந்து அந்நாட்டு அரசின் தலைவராக செயல்முறையில் இருக்கும் ஆங் சான் சூழ்ச்சி அம்மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று சர்வதேச அளவில் அழுத்தம் அதிகரித்து வருகிறது வடகொரியா அணு ஆயுத சோதனை விவகாரத்தை பேசி தீர்க்காமல் வேறு நடவடிக்கை எடுத்தால் உலகப் பேரழிவு ஏற்படும் என்று ரஷ்ய அதிபர் புதின் தெரிவித்துள்ளார் ட்ரோன் எனப்படும் ஆளில்லா விமானங்கள் தற்போது நமது வாழ்வில் முக்கிய இடம் பிடித்து வருகிறது ஆளில்லா விமானங்களில் கேமராக்கள் பொருத்தப்படுவதால் அவை அதிக விலைக்கு விற்கப்படுகின்றன இந்த நிலையில் ஆண்ட்ராய்ட் சென்ட்ரல் டிஜிட்டல் நிறுவனம் மிக குறைந்த அளவில் அதாவது ரூபாய் இரண்டாயிரம் செலவில் ஆளில்லா விமானங்களை தயாரித்து விற்பனை செய்து வருகிறது அது மிக சிறிய அளவிலானது இதை உள்ளங்கையில் அடக்கமாக வைத்துக் கொள்ள முடியும் இதில் ஜீரோ புள்ளி மூணு எம்பி திறனுள்ள கேமரா பொருத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் வீடியோ மற்றும் ஃபோட்டோ எடுக்கலாம் இதை புல்தரையிலும் தரையிலும் தரையிறக்கலாம் இதில் உள்ள பேட்டரியை முப்பது நிமிடத்தில் முழுவதுமாக சார்ஜ் செய்ய முடியும் இலங்கை அணிக்கு எதிரான டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இது மாதிரி தற்போதைய நிகழ்வு தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரிட்டன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி